ஹல குட்டீஸ், எல்லாரும் இந்த வார கதையை கேட்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம கேட்க போகிற கதை மதர் ஈகிள், அம்மா கழுகு பற்றின ஒரு அழகான கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கழுகு ரொம்ப ரொம்ப உயரமான இடத்துல தன்னுடைய கூட்டை எப்பொழுதும் கட்டும். உயரமாக தான் என்ன பண்ணும், பறக்கும். எல்லா பறவையும் காட்டிலும் இந்த கழுகு என்ன பண்ணும், ரொம்ப உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை. இந்த கழுகுக்கு அழகாக என்ன பண்ணுச்சான், முட்டையெல்லாம் இட்டு ஒரு அழகான ஒரு கூட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அப்புறம் இந்த முட்டையிலிருந்து தன்னுடைய குட்டி கழுகு என்ன பண்ணுச்சு, வெளியே முட்டையெல்லாம் உடைச்சிட்டு அழகாக என்ன பண்ணுச்சான், வெளியே வந்துச்சான். இதை பார்க்குறப்போ இந்த அம்மாய்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, பாரு என்னுடைய குட்டிகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு மற்ற பறவையெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன பண்ணிச்சான், தைகளை குட்டிகளை பார்க்க சொல்லிச்சான். இங்கே பாருங்கள், அதுக்கு அழகான பீக்ஸ் இருக்குது, இதுக்கு அழகான கண் இருக்குது, அழகான சிறகு இருக்குன்னு சொல்லி தன்னுடைய குட்டி பறவையை எல்லா ஐகளுக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுச்சான். எல்லா ஐகளும் என்ன பண்ணாங்களா, வந்து ஆமாம் ஆமாம் உன்னுடைய பறவை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் வந்து பார்த்துட்டு வாழ்த்துட்டு போனாங்களாம். அதுக்கப்புறம் இந்த குட்டிகளுக்காக இந்த அம்மாயிகள் என்ன பண்ணுச்சா, உணவெல்லாம் தேடி போய் உணவெல்லாம் கொண்டு வந்து மற்ற பறவைகளை போலவே தன்னுடைய குட்டிகளுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சுதான். இந்த உணவு தேடி செல்லும்போது இந்த அம்மாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சான். தான் குட்டி ஈகள் எங்கன்னா கூட்டிலேருந்து எட்டி பார்த்துருமோ, எங்கேயாவது தவறி கீழே விழுந்துருமோ, இல்லை வேறு ஏதாவது மிருகத்தின் மூலயமா அதுக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி இந்த அம்மாய்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சான். நல்லபடியாக அந்த ஈகள் என்ன பண்ணுச்சு, அந்த குட்டி ஈகள் சேஃபாக உள்ளேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஈகள் என்ன பண்ணுச்சு, உணவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து த குட்டி ஈகளுக்கு ஊட்டி விட்டுச்சான். குட்டி ஈகள் வளர ஆரம்பிச்சுது. நம்ம குட்டி ஈகள் பார்க்க வேண்டிய நாளும் வந்துச்சு. அதனால் எப்படியாவது ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி இந்த அம்மாயிகளுக்கு ஒரே ஆசை. மற்ற ஈகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா பாதி தூரம் பறந்து போகும்போது தான் தோல் மேலே தன்னுடைய முதுகு மேலே சுமந்துட்டுருக்க தன்னுடைய குட்டி ஈகளை ட்ராப் பண்ணுமா. ட்ராப் பண்ணும்போது அது பயத்தில் என்ன பண்ணும், சிறகெல்லாம் அடித்து பறக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. மூன்று முறை அந்த மாதிரி என்ன பண்ணும், பாதியில் விட்டு 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 என்ன பண்ணுவாங்களாம், போய் போய் பறக்கலன்னா என்ன பண்ணுவோம், திரும்ப போயிட்டு தான் சிறகு மேலே சுமந்துக்குமா. இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க எல்லா கழுகும். நம்ம அம்மா ஈகளும் என்ன பண்ணுச்சா, சரி ஓகே நம்மளும் நம்மளுடைய குட்டிக்கு ட்ரெயின் பண்ணலான்னு நம்ம தோல் மேலே ஏறி அமர சொன்னால் நம்ம குட்டி ஈகள் என்ன பண்ணுச்சா, ரொம்ப பயந்து தான், ஐயோ இப்படி இது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன பண்ணுச்சு, பயந்துகிட்டே இருந்துச்சான். சரி வந்து வேலைக்கே ஆகாது, நம்ம என்ன பண்ணலாம், இது இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஈகளை இப்படியே விடக்கூடாது, நல்லா ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சா, குட்டி நீ வந்து உனக்கு பிடிச்ச புழு வந்து கீழே இருக்குது நீ பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குட்டி ஈகளை என்ன பண்ணுச்சான், கூட்டிலேருந்து எட்டி பார்த்துச்சான். நம்ம அம்மா ஈகள் கூட்டை லேசாக சாச்சுதான், உடனே கூட்டும் அவங்க தங்கியிருந்த அந்த கூடும் குட்டி ஈகளும் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, கீழே விழ ஆரம்பிச்சிது. ஏன்னா உயரமான இடத்துல கட்டியிருந்ததுனால இப்படி எட்டி பார்த்த உடனே இவங்க சாச்சதுனால அம்மா ஈகள் சாச்சதுனால குட்டி ஈகளும் கூடும் இப்போ என்ன ஆகிச்சு, கீழே 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 போக ஆரம்பிச்சது, கீழே விழுறதுக்காக போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கும் போது பயத்துலையாவது இந்த குட்டிகள் பறந்துடும், சிறகையாவது வேகமாக அடிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா இந்த குட்டிகள் எதுவுமே பண்ணாமல் அம்மா அம்மா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அம்மா ஈகள் சொல்லிச்சா, சிறகு வேகமாக அடி குட்டி, சிறகு வேகமாக அடி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சான். ஆனால் நம்ம குட்டிகள் கேட்கவே இல்லையா, பயத்தில் எதுவுமே பண்ணாமல் அம்மா அம்மா நம்ம அம்மாவை பார்த்துக்கிட்டே கீழே போக ஆரம்பிச்சுதான். உடனே என்ன பண்ணுச்சா, இந்த அம்மா ஈகள் பறந்து போய் அது தரையை தொடுறது, குட்டிகள் தரையை தொடுறதுக்கு ஒரு சின்ன கேப் தான் ஆரம்பிச்சான். ஓடி போய் தன்னுடைய மேலே சிறகுல என்ன பண்ணுச்சா, தன் குட்டியை அப்படியே சுமந்துக்கிட்டு திரும்ப மேலே எழும்பி பறக்க ஆரம்பிச்சுதான். இப்படி கீழே போய் தன்னுடைய குட்டியை தோல் மேலே சுமக்கும் போது கீழே தன்னுடைய விங்ஸ் எல்லாம் நிறைய எண்ணெய் ஆகிடுச்சு, ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சான், நிறைய அடியெலாம் பட்டுடுச்சான் அம்மா ஈகளுக்கு. இருந்தாலும் தன் குட்டியை என்ன பண்ணுச்சான், தமுதுக்கு மேலே சுமந்துக்கிட்டு மீண்டும் பறக்க ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு சின்ன புதிய ஒரு கூடை கட்டி
குட்டி ஈகளை கொண்டு போய் அதில் விட்டுச்சான். அதுக்கப்புறம் அம்மா ஈகள் சொல்லிச்சா, நீ பயப்படக்கூடாது, தைரியமாக என்ன பண்ணணும், பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ஈகள் கிட்ட பேசிச்சான். குட்டி ஈகள் சொல்லிச்சா, இனிமேல் நான் பயப்பட மாட்டேன் மம்மி, நான் தைரியமாக இருப்பேன், நான் கண்டிப்பாக நல்லபடியாக பறக்கிறேன், நான் பொறுமையாக கற்றுக்கிறேன், சாரி மம்மி உங்களுக்கு என்னால் ரொம்ப அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி ஈகள் வந்து பேசிச்சோம் அம்மா ஈகள் கிட்ட. உடனே அம்மா ஈகள் சொல்லிச்சோம், இதெல்லாம் ஒரு பரவாயில்ல, எனக்கு அடிபட்டுடலாம், நீ வந்து தப்பாக எடுத்துக்கலாம், பரவாயில்ல, ஆனால் இதெல்லாம் நினச்சி நீ பயப்படாமல் நல்லபடியாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிகளுக்கு அம்மா ஈகள் அட்வைஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அம்மா ஈகள் கடிப்பட்டதுக்குள்ள அதனால் கொஞ்ச நாள் அவங்களுடைய ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ண வச்சுருந்தாங்களாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம குட்டிகளுக்கு ட்ரைனிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இந்த முறை நம்ம குட்டிகள் தைரியமாக என்ன பண்ணிச்சா, பறக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா கீழே விழுற மாதிரி, அடி விழுற மாதிரி போனால் நம்ம அம்மா ஈகள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு குட்டிகளுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சான். அதனால் தைரியமாக என்ன பண்ணிச்சா, பறந்துச்சான். பறந்து அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி சிறைகள்லாம் விவரிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே போல் விரைச்சி அதே போல் நம்ம குட்டிகள் பறக்க ஆரம்பிச்சுதான். இந்த கழுகுக்கிட்ட ஒரு விசேஷத்த குணத்தை நம்ம பார்த்தோம். என்ன குணம், தன் குட்டி கீழே விழ போகுது, அவ்வளோதான், தரையை தொடப்போகுதுன்ற நிலைமை வந்த போது கூட இந்த அம்மா ஈகள் என்ன பண்ணுச்சு, எப்படியாவது பறந்துடும் சொல்லி காத்திருந்துச்சு. ஆனால் பறக்கலனால என்ன பண்ணுச்சு, ஓடி போய் தன் குட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விட்டு, நீ ஓடி போய் என்ன பண்ணுச்சு, தன் சிறகெல்லாம் அடிபட்டாலும் பரவாயில்ல, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குட்டிக்கு ஒரு அடியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் அம்மா ஈகள் என்ன பண்ணுச்சு, குட்டிகளை காப்பாற்றுச்சு. இல்லை எவ்வளோ சூப்பர் மாம்பில், அது கழுகு சூப்பர் மாமா என்ன பண்ணிச்சு, மதர் ஈகள் நடந்துக்கிட்டாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப சூப்பர் மாமா, அவங்களுக்கு அடிபடினாலும் பரவாயில்ல, தன் குட்டிக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு நடந்துக்கிட்டாங்க நம்ம அம்மா ஈகள். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, உபாகமம் 32:11 வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதாவது தன்னோட குட்டி கழுகுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா உடனே இந்த கழுகு என்ன பண்ணுமா, தன்னுடைய சிறகு மேல, தன்னுடைய செட்டைகள் மேல அப்படின்னா தன்னுடைய சிறகு மேல வச்சு சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுமா, அந்த இடத்துல இருந்து அந்த குட்டி கழுகை காப்பாத்தி கொண்டு போயிடுமா. அந்த மாதிரி தான் ஆண்டவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு ஆபத்தோ ஒரு நெருக்கமோ நம்மளுக்கு வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த கழுகு தன்னுடைய குஞ்சை எப்படி வந்து ஆபத்து நேரத்தில் அழகாக செட்டைகள் அங்கேருந்து என்ன பண்ணுச்சு, தூக்கி சுமந்து செட்டைகள் மேலே வச்சுட்டு காப்பாற்றி கொண்டு போகுதோ, அதே போல் ஆண்டவரும் நம்மளுடைய கடினமான பாதையில் கஷ்டமான நேரத்தில் அந்த இடத்துலருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு போவாரு அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுது. நம்மளும் என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை விசுவாசமா பிடிச்சுக்கணும். கழுகு வந்து முதல்ல பறக்கவே இல்லை குட்டி கழுகு, அதுக்கப்புறம் அம்மா வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம எப்படியாவது நம்ம அம்மா நம்மளை காப்பாத்திருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, தைரியமாக பறந்துச்சு. இல்லை அதே மாதிரி தான் உலகத்தை பார்க்கும்போது நமக்கும் இந்த சுச்சுவேஷனு, அதுக்கப்புறம் நம்ம எதிர்த்து நிற்கிற அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் எப்படி இருக்கும், எக்ஸாமு ஸ்கூல் மார்க்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது, பயமாக இருக்குல்ல, அதே மாதிரி கழுகுக்கும் பறக்கும் போது பயமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா எந்த சுச்சுவேஷன்லையும் என்ன பண்ணுவாங்க, காப்பாற்றுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தைரியமாக பறந்துச்சு. அதே போல் இந்த உலகத்தோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது பயப்படாமல் தைரியமாக போகணும். யார் நம்ம கூட இருக்காங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்ற தைரியத்தோடு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கணும், ஜெயிக்கணும்.